வெல்கம் டு ஜேடில் சமையல். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் செய்யறது பார்க்க போறோம். இந்த ஒரு பொருள் இருந்தா ஐஸ்கிரீம் செய்யலாம். இந்த ஒரு பிஸ்கட் இருந்தா ஒரு பேக்கெட் பிஸ்கட் உடைச்சு போட்டுக்கோங்க. போடுங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இத வந்து ஃபைன் பவுடரா அரைக்கணும். இப்போ வந்து ஃபைன் பேஸ்டா அரைச்ச பவுடர் வந்து இதல ஆட் பண்ணிக்கறாங்க. இதே மாதிரியே ஸ்லோவா நான் இப்ப ஆஃப் பண்ணிட்டேன். அந்த பால்ல வந்து நல்லா mix பண்ணிக்கணும். இதெல்லாம் நல்லா கலந்துக்கணும். இது லாக் டவுன்ன்றதுனால நான் இந்த மாதிரி செய்றேன். நீங்க சாக்லேட் கூட ஆட் பண்ணிக்கலாம். கோகோ பவுடர் இல்லனா ஆட் பண்ணிக்கலாம். கலரவே முடியாது. சிம்ல வச்சிட்டு நல்லா கலந்துக்கிட்டே வரணும். நல்லா திக் கன்டென்சில வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். இது ஈஸியான ரெசிபி. இது ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இத நல்லா ஆற விடுங்க. இப்போ பவுல்ல மாத்தியாச்சு. இப்போ இத மூடி ஃப்ரீசர்ல வெச்சிடுங்க. 8 hours ஆகட்டும். ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து நல்லா ப்ளெண்ட் பண்ணி அடிச்சு வெச்சிடணும். இந்த பவுல ஃப்ரீசர்ல போட்டுடலாம். ஃப்ரீசர்ல எடுத்து வெச்சிடலாம். ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.